حي على الفلاح. சஹி முஸ்லீம்ல பாருங்க, அடுத்த செய்தி 2716 ரெண்டு இலக்கம் இருக்கும், 65 1/2 இலக்கம். அதாவது ஃபர்வா என்ற தோழர் அறிவிக்கிறார், சஅல்து ஆயிஷத்த, நான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவிடத்திலே கேட்டேன், அம்மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஉ பிஹில்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ கேட்டார்கள் அப்படின்னு நான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவிடத்திலே கேட்டேன். அப்போ கான யகூல் ஆயிஷார் சொல்றாங்க, எப்படி அவங்க துவா கேட்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். இது ஒரு அழகான ஒரு துவா. அதாவது, யா அல்லாஹ், நான் செய்தவற்றுடைய தீங்கை விட்டும் நான் இதுவரை செய்யாதவற்றுடைய தீங்கை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். எப்படி நான் செய்தவற்றுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், இதுவரை நான் செய்யலை, இதுக்கு புறம் செய்ய போறனாக இருக்கும், அதனுடைய தீங்குகளை விட்டு என்ன பாதுகாவல் தேடுகிறேன். இது வந்து கெட்ட செயல்களை விட்டு பாதுகாவல் தேடுறதல்ல, செயல்களுடைய விளைவுகளை வைத்து பாதுகாவல் தேடுதல். சில செயலை நம்ம நல்லதுன்னு செஞ்சிருப்போம், எங்கட பார்வையில் எங்கட அறிவில் மார்க்கத்துக்கு முரண் இல்லை என்றெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், செய்திருப்போம். ஆனால் விளைவு படுமோசமான ஒரு விளைவு உங்களுக்கு ஏற்படுத்த போற ஒரு விளைவாக தெரியும். ஒரு பிஸ்னஸை எல்லாம் ஸ்டடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிருப்போம், இருக்கிற சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் அதில் கொண்டு போய் என்ன செஞ்சிருப்போம், யாரோ தந்த அட்வைஸுக்காக வேண்டி கொண்டு போய் கொட்டியிருப்போம். கொட்டிட்டு நமது அறிவு ஞான நம்பிக்கையிலையும் அவன் தந்த என்னது ஆலோசனையுடைய நம்பிக்கையிலையும் மார்க்கெட் ரேட் அது இது ஆலோசனைலாம் வச்சு ஆரம்பிச்சிருப்போம். ஒரு மூமின் எப்பயும் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, முழுமையான எல்லாம் ஓகே சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும். ஆனால் இதில் பயங்கர விளைவுகள்லாம் இதில் என்ன செய்யலாம் இருக்கலாம், என்னென்ன விளைவுகள், சில வேளை மறுமையை அழிச்சுடுற விளைவுகள் என்ன செய்யலாம் இருக்கலாம். உதாரணமா, இந்த பிசினஸ் டபுள் ட்ரிபிளாக முன்னேறினா நீங்க பெரிய வட்டி முதலையாக மாறுவீங்கன்னு ஒரு கட்டம் இருக்குமென்று வைங்களே, அப்படி ஒரு கட்டம் இருக்குமாக இருந்தால் அது நீங்க எடுத்த அந்த வேலையுடைய தீங்கு. அதனாலதான் ஒவ்வொரு உரைகளுக்கு முன்னால நம்ம என்ன சொல்றோம், வமின் செய்ய ஆதி அமாலினா, எங்களை செயல்களுடைய கெட்டதைகளை விட்டு நம்ம என்ன செய்யறோம், பாதுகாவல் தேடுகிறோம். அது மாத்திரமல்ல, இதுக்கு பிறகு நம்ம இதுவரைக்கும் செய்யாதவைகளுடைய விளைவுகளை விட்டுமென்னா நம்ம இதுக்கு பிறகு செய்ய போறோம். அது அப்படி நடந்தால் அந்த தீங்கு என்ன செஞ்சிருக்கா, பாவம் செய்யறதை பத்தி அல்ல, இது நம்ம செய்யறவைகளுடைய விளைவுகள், அந்த விளைவுகள் கெடுதியாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது, அந்த கெடுதிகளை விட்டு எங்களை என்ன செஞ்சிரு பாதுகாத்து விடு அப்படின்றது. அப்ப கெட்ட செயல்களை விட்டு பாதுகாவல் தேடுதல் என்பது ஒன்று, செயல்களுடைய விளைவுகள், சில பொழுது கெட்ட செயல்களுடைய விளைவுகளும் அடங்கும். ஆனா இதுல நோக்கம் வந்து கெட்ட செயல்களா நல்ல செயல்களா என்பதல்ல, விளைவுகள், லைஃப்ல அந்த விளைவுகள் வரக்கூடாது. எப்பொழுதும் இன்னொரு புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து துவா எது கேட்டாலும் ரிசல்ட்டை எங்களுடைய சிந்தனை வச்சு அளக்க கூடாது. அது பல துவா இதுல சொல்லிக்கிறேன், எப்படி ஆனா துவா கேட்டு விளைவு பயங்கரமா அமைஞ்சிக்குது அப்படின்னு யோசிக்க கூடாது. உதாரணமாக, இந்த செயல்களுடைய பாதிப்பை விட்டு நான் பாதுகாவல் தேடேன், துவா கேட்டுட்டேன், துவா கேட்டு அடுத்த நாளே ஃபுல் நஷ்டம் போயிட்டேன்னு வைங்களேன், இந்த துவா கேட்காம இருந்தா நல்லா இருந்திக்குமே அப்படின்னு சைத்தா என்ன செய்வான், ஒரு வார்த்தை சொல்லுவான். நீங்க எப்பொழுதும் நம்ம பிரார்த்தனையுடைய விளைவுகளை எங்களது சிந்தனை வச்சு என்ன செய்யக்கூடாது, அளக்க கூடாது. தலகீழாக நடந்தாலும், நீங்க கேட்டது உண்மையில இஹ்லாஸான துவாவாக இருந்தால் இந்த தலகீழாக நடந்ததுதான் இறைவன் உங்களை அங்கீகரிச்சது, இறைவன் உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கினு அர்த்தம். ஆனா அது பல உதாரணங்கள் சொல்லிக்கிறேன், திருமணம் முடிக்க போறோம், இந்த துவாவெல்லாம் கேட்டு இஸ்திகாரெல்லாம் பண்ணி இந்த கணவர் தான் நமக்கு நல்லா வரணும், யாரெல்லாம் இந்த கல்யாணத்தை எப்படியே நல்ல முறையில் உனக்கு திருப்தியான முறையில் ஒரு வாழ்க்கையாக வேண்டும் துவா கேட்கிறேன், அடுத்த நாள் இந்த கல்யாணம் உடஞ்சிருப்பீங்களே, துவா கேட்டு அடுத்த நாள் தஹஜ்ஜத்துக்கு எல்லாம் துவாலாம் முடிச்சுட்டு சுபகு போகிற ஒரு ஃபோன் கால் வருது, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க துவாவுடைய விளைவுகளை, முடிஞ்சுது அப்படின்றா என்ன துவா கேட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு அவநம்பிக்கை வரும். நீங்கள் என்ன நினைக்கணும்னு சொன்னால், நீங்கள் கேட்ட துவாலாம் கபூலாக்கிட்டா, நீங்க கேட்டதுவா அல்லாஹ் கபூலாக்கிட்டான். ஏ கெட்டவன்னு தெரிஞ்சீங்க, நீங்க எடுக்க போறது இல்லை, நல்லவன் கெட்டவனான்னு உங்களுக்கு தெரியாது, கேட்டது அல்லாட்ட பல்லாதானே இப்ப செய்யணும். எனவே உங்களுக்கு ஒரு செய்தி வருதா, உடனே ஒரு மூமினாக இருந்தா என்ன நினைக்கணும், கயிர் நான் உண்மையிலேயே அல்லாட்ட கேட்டது இஹ்லாஸான துவாவாக இருந்தால், சரியாகத்தான் கேட்டிருந்தால், நல்ல நோக்கத்துல தான் கேட்டிருந்தவன் சொன்னா இதுதான் விளைவு, இதுதான் விளைவு அப்படின்றது நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த துவா ரிசல்ட்டுகளை நம்ம அளக்க கூடாது, ரிசல்ட் வந்து இறைவன் பார்ப்பான். வழங்கிட்டா பிசினஸ் நல்லா முன்னேறணும்னு துவா கேட்குறீங்க, அடுத்த நாளே ரோயர் காலி ஆகிட்டுன்னு வைங்களே,
இப்பதான் துவா கேட்டது காலையில என்ன நல்லா முன்னேற போறீங்கன்னு அர்த்தம் நினைக்கிட்டா அது எப்படி நம்மளுக்கு என்னது தெரியாது. சில துவாக்கள் கேட்டிருப்போம் அதனால ஊர்ல பிசினஸ் இல்லாம போயிருக்கும். இங்க வந்து நம்ம மார்க்கத்தை படிச்சு எத்தனையோ பேர் என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு லைஃப் வேறொரு ட்ரெண்டுக்கு என்ன செஞ்சிருக்கும் மாறி இருக்கும். ஆனா நீங்க இதை கேட்டே வைக்க மாட்டீங்கிறவன் நீங்க கேட்டது ஒரு பிசினஸ் முன்னேற்றம் தான். ஆனா விளைவுகள் தலகிலா என்ன செஞ்சிருப்பான் நல்ல விளைவுகளை காலப்போக்குல தந்திருப்பான். எனவே விளைவுகள் அல்லாஹும் இன்னி அவுதுபிக்கமின் ஷர்ரிமா அமில்து வமின் ஷர்ரிமா லம் அஅமல். அதாவது நான் செய்தவைகளுடைய கெட்ட விளைவுகள் இதுவரை செய்யாதவைகளுடைய கெட்ட விளைவுகள் இவைகள் எல்லாவற்றை விட்டு நான் உன்னிடத்தில் என்னது பாதுகாவல் தேடுகிறேன். இது யார் கேட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்பவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்.